ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து எல்லாரும் கோல் பிளான் போடுறீங்கனாக்கா கடையில் இதுலேருந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி வந்து அவங்க என்ன ஒரு சில கடையில் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு, அந்த கோட்டை மந்த்லி பிளானுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. சில கடையில் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு மந்தோட தவணையை வந்து நான் கட்டிக்கிறேன், நீங்கள் 10 மாதத்துக்கு மட்டும் கட்டினா போதும். நார்மலி இது வந்து 11 மந்த்ஸ் தான் ஒர்க் ஆகும், 11 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம். இந்த இது எது எது பெனிஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட் கொடுக்கறதுல வந்து நீங்கள் பெருசாக அவங்க கிஃப்ட் வந்து அந்த வேல்யூ இருக்காது, நீங்கள் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூ இருக்காது. ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா அவங்க கொடுக்குற கிஃப்ட் வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் to 1500 ரூபீஸ் மட்டும்தான் இருக்கும். பட் தென் நீங்கள் அவங்க அந்த ஒரு மாதம் தவணை போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ மீன் ஈக்குவல் டு மோர் தன் அ சவரன், ஐ மீன் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்ஸ்டால்மெண்ட். வந்து உங்களுக்கு 2 சவரன் கூட கிடைக்கலாம், 10,000 போட்டிங்கன்னா ஒரு சவரன் கூட கிடைக்கலாம். இஃப் இன் கேஸ் 5000 ரூபீஸ் போட்டிங்கன்னா, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோர் வந்து வேஸ்டேஜ் எதுவுமே பே பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. பட் தென் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து 3% பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் ஸ்டேட்டுக்கு வந்து 1.5%, சென்ட்ரலுக்கு வந்து 1.5%. ஸோ இந்த கோல்டு ரேட் எப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 6 மந்த்ஸாக பெருசாக வந்து கோல்டு வந்து கிராம் ரேட் வந்து பெருசாக இந்தியாவில் இம்ப்ரூவ் ஆகல, அரௌண்ட் 7% டிப்பாக இருக்குது. மார்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5000 ரூபீஸ் கிராம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து 4400 ரூபீஸ் கிட்டே வந்து கிராம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எந்த ஜுவல்லரி ஷாப் பண்ணாலும் அந்த ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் ஐ மீன் குளோபல் ஃபோர்காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக வந்து புல்லிஷ் சைன்ஸ் எதுவுமே இல்லைங்க கோல்டு, எல்லாமே நெகட்டிவ் சைன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்க டெட் ஃபண்ட்ஸில், யூஎஸ் ரிலேட்டட் டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய போயிட்டே இருக்கிறதுனால கோல்டுக்கு வந்து பெருசாக அந்த சேஃப் ஹெவன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கல. ஃபஸ்ட்டு இனிஷியல் டிஸ்ட்ராப்ஷன்ஸ் இருந்தது. ரஷ்யாவில் இப்போ வார் நடக்கும்போது கோல்டோட ப்ரைஸஸ் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சு, அரௌண்ட் $2000 அவுன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து கோல்டு வந்து கீழே போக ஆரம்பிச்சிருந்தது இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்னால், ப்ளஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இந்த கமாடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பெருசாக ஐ மீன் அட்ராக்ஷன் நிறைய பேர் கொடுக்கல. இது எல்லாமே சப்ளை அண்ட் டிமாண்டோட ரிட்டர்ன் தாங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட்னா இப்போ வந்து சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸ்பெஷல் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். நீங்கள் இதுவே வந்து ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டிபென்ஜர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், உங்களுக்கு இயர்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ தான், இதில் வந்து பெருசாக ரிட்டர்ன் கிடையாது. ஸோ டிமாண்ட் சப்ளை கமோடிட்டி மூவ்மெண்ட்ஸ் பற்றி தான் வந்து பொறுத்து தான் வந்து இதோட ப்ரைசிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கோல்டு பிளான் போடும்போது இஃப் இன்கேஸ் வந்து நீங்கள் கிராம் ரேட் வந்து இப்போ நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு கோல்டு வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் இருக்குங்க, அமௌண்ட்டில் இருக்குது, கிராமில் இருக்குது. நீங்கள் அமௌண்ட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், ஐ மீன் சாரி கிராமில் வந்து எடுத்துக்கலாம். கிராமில்னா நீங்கள் கட்டுறதுக்கு வந்து கிராம்ஸ் வந்து மந்த்லி கிரெடிட் பண்ணிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ நீங்கள் அமௌண்ட்டில் எடுத்தீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் 10 மந்த்ஸ் கழிச்சு அடுத்த வருஷம் எடுக்க போகிறீங்கன்னா, ஸோ அந்த கோல்டோட வேல்யூ வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காதுங்க. பட் தென் நீங்கள் கிராமில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த சினாரியோ என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்காங்க இருக்கிறதுனால இப்போ கிராமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி பிளான் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அமௌண்ட் எடுக்கிறதோட ஸோ ப்ளஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. இதில் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து வீட்டில் தான் வச்சுக்க போகிறீங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் இதுக்கு வந்து இன்னொரு ஆல்டர்னேட் இருக்குது, சாவரின் கோல்டு பாண்ட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் கிராம் ரேட்டில் அவங்களுக்கு இப்போ வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஸோ எக்ஸ்சேஞ்சஸில் கூட. ஸோ அதில் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அது உங்களுக்கு ரெடீம் வாங்க போது அப்போ என்ன கிராம் ரேட்டோ அது கொடுப்பாங்க, ப்ளஸ் இயர் ஆன் இயர் வந்து 2.5% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் தேவையில்லாமல் அந்த கோல்டு நகை வாங்கும்போது ஜிஎஸ்டி கட்டுறீங்களே அது கட்ட தேவையில்லை. நீங்கள் இஃப் இன்கேஸ் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிங்கன்னா அது பண்ணாதீங்க. நீங்கள் கோல்டு வந்து ஃப்யூச்சருக்காக உங்கள் குழந்தைங்களுக்காக வாங்குறீங்க, இல்லை உங்களுக்காக வாங்குறீங்க, இன்னும் ஒரு ஆர்னமெண்டல் யூஸ்க்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோல்டு பிளான் சேருங்க. பட் தென் கோல்டு பிளான் சேரும் போது பார்த்துக்கோங்க, எதுவும் வேஸ்டேஜ் சார்ஜஸ் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து கிஃப்ட் பிளானை ஜாயின் பண்ணக்கூடாது, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு 1 மந்த் வேவர் கொடுக்கணும், அவங்களே பே பண்ணிடணும். ஸோ இது மாதிரி பெனிஃபிட் இருக்க ஜுவல்லராக பார்த்து சேருங்க, ஸோ தட் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இதில் வந்து வேல்யூ கிடைக்கும். தேங்க்யூ.